கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்குல்ல, அடுத்த வாட்டி பிக்ஸ் பண்ணிடலாம். வெல்கம் பேக் டு நம்மளோட டெக் நியூஸ் சீரீஸ். வந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்றோம். அதோட புது தலைப்பு பாத்தீங்கன்னா வந்து 7:30 மணி டெக் நியூஸ் சீரீஸ் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதனால வீடியோ கிளர போலாமா? வாங்க வீடியோ கிளர போலாம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. வந்து நான் போட்ட கமாண்டுக்கு வந்து எல்லாருமே வந்து அழகான விதத்துல கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாருமே வந்து காலையில எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு 7:09 சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அப்பதான் திடீர்னு வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு முகம் வந்து ஞாபகம் வந்துச்சு. இந்த முகத்தை பார்க்கும் போது எனக்கு வந்து அவருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன். நானா சொன்னேன் இது செய்யலாமான்னு கேட்டேன். ஆமா இப்படியே செய்யுங்கன்னு சொன்னோன்னதான் 7:30 மணி செய்தின்னு மாத்திட்டேன். அதனால வந்து இனிமே வந்து டெய்லி 7:30 மணி சங்கு வந்து உங்களோட காதுல வந்து இனிமே ஒலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டேட்டியூனா இருங்க. இனிமே வரக்கூடிய டெக் நியூஸ் பாத்தீங்கன்னா இதே தோரணையில கொஞ்சம் மசாலாவோட உங்களுக்கு பிடிச்ச விதத்துல தான் இனிமே டெக் நியூஸ் வரும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்கக்கூடிய டெக் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் கொடுக்கற டெக் நியூஸோட எந்தெந்த நிமிஷத்துல எந்தெந்த டெக் நியூஸ் பேச போற வரைக்கும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போலாம். ஏன்னா வந்து நம்ம மக்கள் தானே வந்து வேகமா எதிர்பார்க்கறாங்களே. அதனால வந்து ஆரம்பிக்கலாமா? புது டெக் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்த இடத்துல தம்பியை வந்துருச்சு. எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? விவோ வர இடத்துலயே ஓப்போ மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஃபேக்கு, இவங்கெல்லாம் கேமரால ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லிட்டு ஷாமி நிறுவனம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சைனால வந்து அவங்களோட அடுத்த பிளாக்ஷிப் மாடல் போன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து மீ மிக்ஸ் S2 சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மீ மிக்ஸ் X2 பாத்தீங்கன்னா வந்து அப்படியே பார்த்தோன்னே நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, போன தர இருந்த மீ மிக்ஸ் 2 மேல இந்த தர வந்து கேமராவில தான் அவங்க ஃபோக்கஸ் காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனு தான் வந்து இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் மாடல்னு சொல்லிட்டு ஷாமி அறிவிச்சிருக்காங்க. இதுல என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து இது பாத்தீங்கன்னா வந்து முழுமையா செராமிக் பாடியும், அது மட்டும் இல்லாம இது டியூல் கேமராவும், அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெசல்லஸ் தான், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு AR எஃபெக்ட் இருக்குமா. ஆனா இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 34,000 ரூபாய் வரைக்கும் இந்த போன் வருமா. அப்போ இந்த போன்ல வந்து ஸ்பெசிபிகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து போன தரவுக்கு மேல இந்த தர ஸ்பெசிபிகேஷன் மாத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் நிலவரம் பாத்தீங்கன்னா இந்த போன் இந்தியாவுக்கு போறது தெரியாது. ஆனா ஒரு முக்கியமான தகவல் என்ன பாத்தீங்கன்னா வந்து சைனால வந்து இந்த போன் வந்து விற்பனைக்கு வந்து கூடி விரல் வரப்போது டியூல் கேமரா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இதுல வந்து QI வயர்லெஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் ஆகும். இன்க்ளூட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகனோட 845 வந்து சிப்செட் இருக்கிறால. அதனால இந்த போன் வந்துச்சுன்னா நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களா? நான் ஓரலா நான் வந்து இதோட விவரங்கள்லாம் சொல்லிட்டேன். ஆனா இதோட முழு விவரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் என்னென்ன கொடுத்துருக்கணும் அதை டீட்டெயிலா படிச்சுங்க. அடுத்த ஒரு உலக ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐடியாவும் வோடாஃபோனும் பாத்தீங்கன்னா வந்து யாருக்குமே தெரியாம வந்து அவங்க வந்து பார்ட்னர் ஆக போறாங்களாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எப்படின்னா ரெண்டு பேரும் வந்து திரும்பி வந்து அவங்க வந்து சேர்ந்துக்க போறாங்க. ஏன்னா வந்து அவங்க சொல்றாங்க இது மாதிரி நாங்க வந்து 5G டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வர போறோம், அதனால நாங்க ரெண்டு பேர் கை கோத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்களா கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிகல்ல வந்து வெளியாக்கிருக்காங்க. ஆனா அரச பொருசலான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பினான்சியலா பாதிப்பு வந்துருச்சு ஜியோவால. அதனால வேற வழி இல்ல, சேர்ந்துதான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க கூடிய சீக்கிரம் வந்து சேர போறாங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் ஐடியா வச்சிருக்கீங்களோ இனிமே ஐடியா வோடஃபோன் வரும். அது மட்டும் இல்லாம வோடஃபோன் வச்சிருக்கீங்களோ வோடஃபோன் ஐடியான்னு தான் இனிமே வரும்னு சொல்லிட்டு அரசு பொருசா தகவல் வருது. அடுத்த மூணாவது டெக் நியூஸ், ஜியோ என்னாச்சு, ஜியோ என்னாச்சு, ஜியோ என்னாச்சு, ஜியோ என்னாச்சு, விஸ்டம் ஜியோ ஏன் போட மாட்டேங்கிறீங்க, 31ஆம் தேதி வந்து பிரைம் முடிய போகுது, ஜியோ எதுக்கு போட மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறீங்க. ஜியோ பந்தாதான் போட முடியும். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. வரலன்னா என்ன பண்ண முடியும்? விஸ்டம் வந்து பேருக்கு வல்லுனர், ஜியோக்கு வல்லுனர், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறீங்க. நான் என்னன்னா பண்றது? முதல்ல விஷயத்தை முதல்ல புரிஞ்சுங்க. ஜியோ வந்து 31ஆம் தேதி தான் மார்ச் முடிய போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜியோட அட்டென்ஷன் என்ன பாத்தீங்கன்னா வந்து கடைசி நாள் வரைக்கும் மக்களோட பார்வைய எதிர்பார்ப்பு அதிகமாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. நீங்க வந்து ஏமா, நீங்க வந்து உங்களை வந்து அதிகமான உங்களுக்கு வந்து ஆர்வத்தை எல்லாத்தையும் வந்து அதுல உங்களுக்கு அடக்குறாங்க. அதனாலதான் வந்து இது வரைக்கும் அவங்க ஆஃபர் வந்து வெளியாக்காம இருக்கிறாங்க.
அதனால வருத்தப்படாதீங்க, வந்துடும். வந்துச்சுன்னா நானே தானா வீடியோ போட்டுருவேன். ஏன்னா நான் போடாம இருக்க காரணம் அதுக்குதான். என்னமா இது வரைக்கும் வரல, நிறைய பேர் சொல்றாங்க ஜியோ வந்து கேஸ்ல இருக்கு மூடிட்டு போறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜியோ 31ஆம் தேதிக்குள்ள தகவல் கொடுப்பாங்க, இல்ல 31ஆம் தேதி தாண்டி தகவல் கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்களோட ஆர்வத்தை தூண்டிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. புரிஞ்சுதா? அடுத்த நியூஸ்க்கு போலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேஸ்புக்ல போன வாரத்துல இருந்து பறந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம். நம்ம பேஸ்புக் நிறுவனத்தோட சிஓ வந்து கூப்பிட்டுருக்காங்க. யார் கூப்பிட்டுருக்கா? பிரிட்டிஷ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பார்லிமெண்ட் மாதிரி பிரிட்டிஷ்ல உள்ள பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா வந்து லா மார்க்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆள் பாத்தீங்கன்னா வந்து பேஸ்புக்கோட சிஓ வந்து நீங்க என்னதான் கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன், வெளியானது வெளியானதான், உங்க கேள்விக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி திட்டவட்டமா அவர் சொல்லிட்டாரு. பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீங்க சொல்லுவீங்க? நம்ம தகவல் வந்து ஒருத்தவன் வந்து திருட்டான், ஆனா அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாரு, நான் உங்க கேள்விக்குலாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல உள்ள பொலிட்டீஷியன்ட்டே வந்து நேரடியா பதில் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஆர்டிகல் வந்து வெளியே இருக்கு. அதை பத்தி கீழே கொடுத்துருக்கேன், நல்லா போய் படிங்க. அடுத்த லாஸ்ட் டெக்னிஷியன் என்ன பாத்தீங்கன்னா வந்து மிக்சி தயாரிச்சவங்க, வாஷிங் மிஷின் தயாரிச்சவங்க, இந்த கிரைண்டர் தயாரிச்சவங்க எல்லாருமே வந்து யாவரம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து ஸ்மார்ட் போன் தயாரிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஷார்ப் நிறுவனமும் வந்து அவங்களோட இந்த வருஷத்தோட பெரிய பிளாக்ஷிப் மாடல் வந்து ஸ்மார்ட் போன் வந்து தைவானில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பெக்ஸ் வைஸா எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த போன்ல என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த போன் தான் பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் காம்பாக்ட் 6-inch போன் சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அந்த போனை. ஆனா போனை பார்க்கும் போது வந்து கொஞ்சம் மங்களகரமா அழகா தான் இருக்கு. ஆனா போன் வந்து இப்போதைக்கு தாய்வான தான் கிடைக்கும். எனக்கு வாங்கணும்னு நினைச்சு தாய்வான் போய் தான் வாங்கணும், இல்ல யாராச்சும் ஆன்லைன் வெப்சைட்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த போன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 91% பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து நகமும் சதையும் ஒட்டாத அளவுக்கு 91% வந்து அவங்க பிரெசல்லஸ் கொடுத்துருக்காங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 64GB இருக்குமா, 4GB ரேம் இருக்குமா, இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 630 ப்ராசஸர் வரும். அது மாதிரி பேக்லேயும் 60MP கேமரா, ஃப்ரண்ட்லேயும் 60MP கேமரா, பேக்கில் டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டெப்த் ஃபீலிங்க்கு. அதை பற்றிலாம் நீங்கள் கீழே பசிங்க. இப்போ இது உண்மையாக தாய்வானில் என்ன விலைன்னு நினைச்சிங்கன்னா வந்து தாய்வானோட கரன்சி பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து 11,990 ரூபா. நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 26,700 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. இந்த ஃபோன் வருமா வராது தெரியாது. மிக்சி தயாரிச்சவங்க வந்து மிக்சி வேலையை பார்க்கலாம், டிவி தயாரிச்சவங்க டிவி வேலையை பார்க்கலாம். ஒழுங்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு எதுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்க பேர் இருக்கிறது? இதே மாதிரி தான் சோனி நிறுவனம் வந்துட்டு சோனி மொபைல் யாரும் விருப்பப்படுறாங்களா? அதுதான் இப்போ இப்போ ஷார்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க சொல்லிட்டு கீழே கமர்ஷியல் கவர்மெண்ட் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 7.5 டெக் செய்திகள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப முக்கியமாக. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டெக்கை பற்றி எல்லாருக்குமே வந்து ரொம்ப சுலபமான முறையில் வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து காமெடிய ரொம்ப விருப்பப்படுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நம்மளே வந்து டெக்னியூஸை வந்து ஒரு ஸ்பைசிஸை வந்து காரத்தை ஏற்றிருக்கேன். அதனால டே டு டே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த காரம் வந்து அதிகப்படியாக வந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால ஸ்டேட்டின் வித் அவர் சேனல். அதனால நீங்கள் வந்து விளக்கு மரத்தால் அடிப்பீங்களா, இல்லை செருப்பால் அடிப்பீங்களா, இல்லை என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்காம இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, எனக்கு வந்து 7:30 செய்தியை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஆ